எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு நானும் வருஷம் போட வீடியோ போடுறேன், கொஞ்சம் பாருங்க, நேரம் மட்டும் பாருங்க. உங்கள் விவசாயி சரவணங்க, இன்னைக்கு பீக்கிங் காட்டுக்கு தண்ணி பைக்கலாம்னு வந்திருக்கிறேங்க. தண்ணி பைக்க வந்தீங்களா? பீக்கிங் காட்டுக்கா? ஆமாங்க. இந்த பாருங்க, இப்போ மரம் கட்டிட்டு இருக்கேன் பாருங்க. சரி சரி, பார்த்தேன், கட்டிட்டு இருந்தீங்க. மரம் பாஞ்சிருச்சு, அடுத்து மரம் கட்டுறோம் பாருங்க. ஊக்கமா சொல்றீங்க, ஆனா வந்து விவசாயத்துல வந்து இப்ப புதுசா விவசாயம் பண்றவங்களுக்கு இதுல இருக்கிற குறைகளை சொல்லுங்க, சவால்களை சொல்லுங்க. அப்பதான் வந்து நிறை குறை தெரிஞ்சாதான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக கேட்டாங்க. அதனால வந்து விவசாயத்துல நீங்க என்னென்ன சவால் எதிர்கொள்றீங்க? இப்ப நீங்க வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கீங்க, நம்ம வந்து லாபம் இவ்வளவு வருது அவ்வளவு வருது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனா அவ்வளவு லாபம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி கடினமான உழைப்பு இருக்கு. அதாவது அவ்வளோ உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்னாலுமே இப்போ இதில் அந்த உழைப்பையும் தாண்டி நமக்கு நிறைய சவால்கள் இருக்கும். நம்ம வந்து வெறும் விவசாயம்னா வெறுமனையாக பண்ண முடியாது. அதனால அதுக்கான சவால்களை சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இல்லை விவசாயத்தை பற்றி அதிகமாக புரிதல் இல்லாதவங்களுக்கும் இது கொஞ்சம் ஊக்கம் தர்றதாகவும் தெளிவு தர்றதாகவும் இருக்கும். அதனால் விவசாயத்தில் வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாலஞ்சு சவால்கள், அதாவது இந்த அஞ்சை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிடலாம். ஒரு நாலஞ்சு சவால் இருக்குது, இதை மட்டும் கடந்துட்டோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும்ல? ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறை மட்டும்தான் சொல்கிறீங்க, குறைய சொல்கிறதில்ல. குறையினா விவசாயத்தில் குறைன்னு சொல்லலை. இது இருக்க சவால், நீங்கள் எதிர்கொள்கிறது என்ன, எவ்வளோ கஷ்டங்கள் படுறீங்கன்றதை நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதனால் அதை கொஞ்சம் விளக்கி நீங்கள் ஒரு வீடியோவில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்கும். குறைஞ்சது இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு சவால் இதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் விவசாயத்தில் நல்லா வந்துடலாம் அப்படின்றத சொல்லுங்கள். முதல் சவால் என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். அதாவது முதல் சவால் வந்து தண்ணி சவால். தண்ணி பற்றாக்குறை எப்பவுமே வந்துட்டு ஒரு சில இடத்துல தண்ணி பற்றாக்குறை இருக்கும், ஒரு சில இடத்துல வெய்ய காலம் வந்தா தண்ணி பற்றாக்குறை இருக்கும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்களேன். அது வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, நான் இப்படி பாரு பாரு போட்டு ரெண்டு அடி அகலம் போட்டு பாரு பாரு போட்டு அகலமா போட்டு ஆமா இந்த பாரு மாதிரி போட்டு இந்த பாருல தண்ணி விட்டுருவேன் ஓடிட்டு இருப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் இருக்கனால பார் வைக்கிறீங்க. இப்போ இதுவுமே இல்லாதவங்களாம் எந்த மாதிரி பயன்படுத்தலாம்? சொட்டு அதனால கொஞ்சம் காடு வச்சிருக்கிறான் வந்து யாரும் ஒரு குறையாவோ ஒரு ரொம்ப சவாலாவோ நம்ம சொல்ல தேவையில்ல. ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி இருக்குது, போட்டுக்கலாம். கொஞ்சம் கஷ்டம், மழை காலத்துல கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரி சரி, இப்ப பாருங்க கொஞ்சம் இந்த வெய்ய காலத்துல தண்ணி சவால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கிறத மழை கட்டிட்டு இருக்கிறேன். சரி சரி சரி. ரெண்டாவது அடுத்த சவால் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த சவால் என்னன்னா கூலி பிரச்சனை தாங்க, பெரிய பெரிய சவால் எங்களுக்கு. அதாவது வந்து இந்த களை வெட்டின பில்லு வெட்டினு களை வெட்டினு அழைச்சிக்க மாட்டேங்குது. நாங்களே தான், நானும் எங்க வீட்டுக்கார மாதிரி செய்யறோம். கூலி வச்சுக்கா பாருங்க, இருக்கிறதே முக்கால் ஏக்கர், அதுல 30% தான் விவசாயம் வச்சுக்க, மிக்க 40% சும்மா கிடக்குது. இதை முடிச்சுட்டு தாங்க அதை போய் செய்யணும். அது மீறி கூலி அலுவலக கேட்டாங்கனால 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க. 100 நாளைக்கு வேலைக்கு போயிட்டு கூயமா இன்னைக்கு களை வெட்ட வாங்க மாதிரி லீவு நாளில் கூப்பிட்டா அவங்க என்னங்கிறாங்க, கூலி எக்கசமா கேட்கறாங்க. நாங்க போய் அவங்க உட்காந்துட்டு வரதுக்கு 300 கொடுக்குறாங்க, நீங்க 200 கொடுத்தா எப்படிங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மாதிரி டீ போண்டாவை கேட்கறாங்க. விவசாயம்னா ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம மயிலுக்கு இப்ப இதுக்கு என்ன சவால்னு சொல்லுங்க. இருக்கு இந்த வேலையாண்கள் வந்து இல்லாததுக்கு, வேலையாள் இல்லாததுக்கு வந்து தான் 100 நாள் தொலை சனங்க போயிடுறாங்க ஆள் கிடைக்கும். அது மீறி 1-2 வயசானவங்க தான் கூப்பிட்டா அவங்களால வந்து எதை செஞ்சு முடிச்சு செய்யறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம கிடைக்கிறவங்கள வச்சு ஒரு வயசான ஆய் அம்மா கூட எதோ செய்யறோம், மிச்சம் செய்ய முடியாததான் அங்கே வருங்க. அந்த நிலைமை சும்மா கிடக்கு, மக்கள் ஏக்கர் பக்கமாக சும்மா கிடக்குங்க. சரி சரி, இதுக்கு மேலே தான் அடுத்து இதை முடிச்சுதான் அது விவசாயம் பண்ணுறாப்பிட்டு இருக்கு. சரி சரி.
அடுத்த சவால் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த சவால் என்னன்னா அந்த உர வைக்கிறதுங்க. உர வைக்கிறதா வந்து இது ஆக்டாம்பஸ் இதெல்லாம் வச்சா பிஞ்சு வந்து ருசி வராது, பிஞ்சு நீட்டம் வராது. நான் வந்து இயற்கையாக வைக்கிறது, அதாவது கடலை பிணாக்கு, கொட்டை பிணாக்கு, வேப்ப பிணாக்கு எல்லாம் வந்து பத்து பத்துக்கெல்லாம் போட்டு டம்ளர் ஊற வச்சு செடி செடிக்கு ஒவ்வொரு டம்ளர் டீ குடிக்கிற கிளாஸ்ல ஒரு டம்ளர். இப்போ வந்து நம்ம ரசாயன உரம் வாங்கினாலும் அதிக செலவாகும், அதிக செலவாகும். அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க இந்த மாதிரி பஞ்சகாவியம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். ஆமா 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 ஆமா, பஞ்சகாவியம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு அப்படியே போல போட்டலாங்க. ரெண்டாவது வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ் ஊத்திட்டா கடல பிணாக்கு கொட்டை பிணா வேப்ப மூணையும் கலந்து ஊத்துனா இயற்கையா வர்றது. அப்புறம் மருந்து வந்து பூச்சி வந்துருங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பஞ்சகாவியம் கலக்கி வச்சிருக்கேன் டம்முல. அப்பப்ப ஒரு டேங்க் ஒரு லிட்டர் ஊத்தி, ரெண்டு லிட்டர் டேங்க் ஒரு லிட்டர் ஊத்தி பத்து நாளைக்கு வரைக்கும் எட்டு நாளைக்கு வரைக்கும் பூச்சி வந்து அடிச்சு விட்டுருவேன். சரி 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 சரி. அடுத்தது இப்போ வேற ஒன்று ஏதாவது இருந்தா முக்கியமா? ஆமாங்க, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்களா, பிஞ்சு வச்சிருச்சுங்க. இப்போ வந்து இது மார்க்கெட்டு கொண்டு போகணுங்க. மார்க்கெட்டு கொண்டு போனால் நாம்பளாக கொண்டு போய் விட்டா பத்து ரூபா கிடைக்குங்க. இப்போ நான் என்ன கூலியாலும் பார்த்துக்கிட்டு தண்ணியும் கட்டிட்டு ஒரு நாளைக்கு முடியலன்னு வச்சுங்க, உடனே ஏவிரட்டு கொடுக்கறது. அப்ப நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுட்டு போய் இப்போ ஆம்பளையால் தண்ணி விட்டு உரம் போட்டு கட்டி கட்டி மருந்து அடிச்சு கொண்டு போய் நம்ம கொண்டு போனால் மார்க்கெட்டில் பத்து ரூபா பாஞ்சு ரூபாய் தான் கேட்குறாங்க. இப்ப வந்து நாமளாவே அதாவது விவசாயிகளே வியாபாரிகளா மாறினா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு லாபம் வரும். சோ இந்த மாதிரி நீங்க சொன்ன இந்த ஒரு நாலஞ்சு வழிமுறைகளை இந்த சவால்கள்லாம் கடந்தோம்னா நீங்க கொஞ்சம் லாபம் பாக்குற மாதிரி எல்லாரும் பாக்கலாம், எல்லாரும் பாக்கலாம், நல்லா இருக்கலாம். விவசாயத்தை கெட்டு போனது யாரும் கிடையாதுங்க, நம்புறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. யாருமே கொஞ்சம் பார்க்க மாட்டேங்க, கடைசி வரையும் கொஞ்சம் பாருங்க. நன்றி, வணக்கம். எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு நானும் வருஷம் போல வீடியோ போடுறேன், கொஞ்சம் பாருங்க. நன்றி, வணக்கம். கொஞ்சம் பாருங்க, நேரம் மட்டும் பாருங்க.